रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णय वैं नुम वागीषा यदने लक्ष्मीस वक्ष ये हृदय संवित तम नृसींहम अहम भजे जन्मा यदितरतवभस्वराट तेने ब्रह्मय आदि कव मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृद यथा विन यहां स्वेन सद सत्यं परं धीमहि अमृतं अमृतम् अभयं त्रिमूर्ध्नो अधायि मूर्धसु पादास्त्रयो बहिश्चासन् अप्रजानां य आश्रमाः अन्तस्त्रिलोक्याः तु अपरः गृहमेधो अबृहद्वृतः सति विचक्रमे विश्वम् साशनानशने उभे यदविद्या च विद्या च पुरुषस्तु उभयाश्रयः यस्मादण्डं विराट्जज्ञे भूतेन्द्रियगुणात्मकः தத்ரவியம் அத்தியகாத் விஸ்வம் கோபிஹி சூரிய இவ ஆதபன் ஆஹ் பிரம்மா நாரதர்ட்ட புருஷ சுத்தத்தினுடைய அர்த்தங்களை சொல்லிட்டு வரார் அதாவதுங்கிறது வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரக்கிரிய எப்படி அஹ் பரம்பொருளானவர் மாயையை எடுத்துண்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜீவனாகவும் இருந்துண்டு இந்த மூணுத்துக்கும் உண்டான ஒரு கனெக்ஷனை வந்து எப்படி புருஷ சுத்தத்துல ஸ்ருதி வாக்கியம்னு சொல்றோமோ அதே வந்து இங்க புராணத்துல இருக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் நமக்கு வந்து பாகவதத்துல சொல்லும் பொழுது பிரம்மா நாரதர்கிட்ட சொல்லும் பொழுது அதை சொல்றார் எப்படி ஏற்பட்டது நான் எதுவுமே பண்ணலன்னு பிரம்மா தன்னுடைய நாரதர் நீங்க நீங்கதான் வந்து பரம்பொருள் மாதிரி எனக்கு தோன்றது நீங்கதான் அதிர்ஷ்டானபூத்தமா தெரியறது உங்களுடைய ஆத்ம மாயையா இந்த சகலத்தையும் நீங்க சிருஷ்டி பண்ணலன்னு தோன்றதுங்கிறதுனால அதுக்கு இங்க சொல்லிட்டு வரர் என்னோடது எதுவுமே இல்ல அந்த பரம்பொருள் தான் இங்க வந்து ஒசத்தி அவர் வந்து ஒரு சத்துவகுணத்தை எடுக்கும் பொழுது நான் இங்க வந்து சிருஷ்டிகர்த்தாவா ஆகிறேன் அவ்வளவுதான் அவரால் நியமிக்கப்பட்டவராக நான் இந்த மாதிரி செய்யறேன்னு சொல்லி அவருடைய மகிமையை இவ்வளவு தூரம் சொன்னார் ஏதாவான் அஸ்ய மகிமாங்கிறச்சே இந்த ஒரு அவருடைய ஒரு ஒன் போர்த்து இங்க இருக்கக்கூடிய உலகமும் பூர் அதுக்கு மேல மகான் இருக்கு அதுக்கும் மேல மூணு உலகங்கள் திரிபாத் அதுக்கு மேல இருக்கக்கூடியது அவருடைய பாக்கி த்ரீ போர்த்து அவருடையது அதுக்கு மேல இருக்கு அதனால எப்படி இந்த சூரியன் உங்களுக்கு இந்த உலகத்தையும் பிரகாசிச்சு கொண்டு அதை தாண்டியும் அவருடைய ஒரு பிரகாசமுங்கிறது இருக்கும் சூரிய சதுக்கத்துல படிக்கிறச்சே சொல்லுவார் உங்க அந்த சூரியன் வந்து தன்னுடைய ஒரு ஒரு பவரை வந்து கம்மி பண்ணிட்டு தான் அவர் பண்றாராம் உலகத்துக்கு பிரகாசிக்கிறாராம் அவருடைய அவர் இந்த உலகத்துல இருந்தார்னா யாராலையும் தங்க முடியாது ஏன்னா பிரளைய காலத்துல அத்தனை சமுத்திரங்களையும் வந்து அவர் அப்படியே வத்த வச்சுடுறாரு அந்த மாதிரி ஒரு ஒரு பன்னெண்டு அவதாரங்களை எடுத்து அவர் வந்து ஆதித்யனா இருந்துட்டு அவர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு வல்லமை கொண்டவர் அந்த சூரியன் அதனால தன்னுடைய பிரகாசத்தை கம்மி பண்ணி இவ்வளவுதான் போறோம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கார் ஏன்னா சர்வைவலுக்கு வேணுங்கிறதுக்காக அந்த மாதிரி இங்க பகவானுடைய ஒரு ஒரு அம்சத்தை தான் நம்ம பாக்குறோம் இந்த உலகமா இந்த உலகம்தான் அவர்னா இதை தாண்டியும் அவர் இருக்காருங்கிறதுக்காக தத் திரவியம் அத்தியகாது விஸ்வம் எப்படி சூரியன் வந்து கோபிகி ஆதப்பண்ணு கிரணங்கள்னால இந்த உலகத்தை பிரகாசிச்சுண்டு அதையும் தாண்டி அவருடைய பிரகாசம் வந்து இம்மெஜரபுளா இருக்கிறதுனால அதே போல இவரும் வந்து ஒரு அஹ் விஸ்வக்கு அப்படிங்கிற விஸ்வக்குங்கிறச்சையே விவிதானி வஸ்தூனி அப்படின்னு பேரு எத்தரா ராஜந்தே பலவிதமான வஸ்துக்கள் அங்க வந்து விளங்கக்கூடிய ஒரு ஒரு சரீரமா இருக்கு அந்த விராட்டுங்கிற ஒரு சரீரம் அந்த விராட் சரீரமானது ஏற்பட்டது அப்படின்னு சொல்றார் அடுத்தது வந்து யதா அஸ்ய நாப்பியாத்து நளினாது அகம் ஆசம் மகாத்மனஹா ந அவிதம் யஜ்யசம்பாரானு புருஷ அவயவா திருதே அவருடைய நாபிகமலத்திலிருந்து நான் உண்டானேன் அப்படின்னு பிரம்மா அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார் சோ எதா புருஷனுடைய நாபியாது நலினாது நாபியே நாபியை சேர்ந்ததான நாபியாது அஹ் பவம் நாபியம் அந்த நாபில இருக்கக்கூடியதான நாபியம் கமலாது நளினாத் அவருடைய நாபிகமலத்திலிருந்து அகம் ஆசம் அசேங்கிறச்சி அஸ்ய மகாத்மனகா இந்த ஒரு மகாத்மா புருஷனான அந்த ஒரு சகல அதிஷ்டான பூதமாக இருக்கக்கூடிய அந்த மகாத்மா அந்த புருஷன் அவருடைய நாபிகமலத்திலிருந்து நாபியில் இருக்கக்கூடிய நாபியாது நளினாது தாமரைப்பூவிலிருந்து இருந்து அகம் எதா ஆசம் நான் எப்பொழுது உண்டானேனோ அப்பொழுது அகம் யக்ஞசம்பார புருஷ அபயவாது இருத்தே யக்ஞசம்பாரானு ந அவிதம் யாகம் ஒண்ணு செய்யணும் யாகத்தினுடைய சிருஷ்டி தான் அது யாகம்ங்கிறது தான் அந்த கிரியேஷன் பண்றதுக்கு ஒரு ஒரு யாகம்னு அத சொல்றார் அவ்வளவுதான் யாகத்துக்கு உண்டான ஒரு சம்பாரங்கிறச்சே என்னென்னலாம் வஸ்துக்கள் வேணுமோ யாகத்தை செய்வதற்கு அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அத பாக்குறச்சே எங்க இருந்து கலெக்ட் பண்ணணும் அந்த யாகத்துக்கு உண்டான சாமான்களை அப்படின்னு பார்த்தா புருஷ அவயவாது ரித்தே அந்த அதிஷ்டானபூத பரம்பொருளினுடைய அவயவங்களை தவிர ரித்தே அதை தவிர வேறு எந்த ஒரு யஜ்ய சம்பாரானு யஜ்யத்துக்குண்டான வஸ்துக்களை அவிதம் நான் அறியவில்லை அவருடைய அவயவங்கள் தான் தேன புருஷேன ஹபிஷான்னு எத் புருஷேன ஹபிஷான் இருக்கு புருஷ சுத்தத்துல அததான் இங்க சொல்ற புருஷனே அங்க ஹவிசா இருக்கு எந்த ஒரு யாகம் பண்றாரோ அந்த யாகத்துல வந்து ஹவிஸ் போடுறது எதுன்னா அந்த புருஷனை தான் ஹவிஸா போடுறோம் அதுல இருந்து ஒரு போர்ஷன் எடுக்கிறோம்னா அந்த புருஷனையே போடுறாருன்னா இதெல்லாம் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனுங்கிறத நம்ம புரிச்சுக்கணும் அதிஷ்டானம்ங்கிறது சொல்லும்பொழுதே பொழுதே அவர்தான் காரியபூதமாகவும் ஆகிறார் காரணமா எது இருக்கோ அந்த காரணம் தான் உங்களுக்கு காரியமா மாறுறது சுவர்ணம் அந்த சுவர்ணம் தான் இப்ப தோடு பண்ணணும்னா வேற எதையோ வச்சுண்டு நம்ம வந்து உலோகத்தை வச்சுட்டு இல்ல அயனை வச்சுட்டு உங்களுக்கு வந்து தங்கத்தோடு பண்ண முடியாது தங்கத்தை வச்சுட்டு தான் தங்கத்தோடு பண்ண முடியும்ங்கிற மாதிரி இங்கேயும் உங்களுக்கு வந்து அந்த புருஷனை வைத்து கொண்டேதான் அந்த புருஷன் அதிஷ்டானமா இருக்கக்கூடிய அவனுடைய ஒரு மாறுதலாக தான் இந்த உலகம்ங்கிறது இருக்கு அதுக்காக வராறிங்க புருஷேன ஹவிஷாங்கிற வார்த்தைக்கு மந்திரத்துக்கு இங்க வந்து அர்த்தம் நானும் ம் புஷையேற்று தஞ்சாச்சா யை புருஷ ஆராதனம் நிதேத் இசங்க பரிஹாராருஷேணிஷ இமராம் சங்கிரஷன்காட்டிலும் வேறு எதுவுமே இல்லைன்னு முன்னாடி சொல்லியாச்சு புருஷ ஏவேதும் சொல்லும் பொழுது புருஷேவ் இடம் சர்வம் சகலமுமே புருஷன்தான் அந்த ஒரு பரம்பொருள் தான் அப்படிங்கறது ஆயிடுத்துன்னா சாதனானம் தாதனானா யஜ்யம் யஜ்யத்துக்குண்டான சாதனங்கள் இது எல்லாமே வேறுபட்டது அல்லவே அபிரது இட் இட் இஸ் நாட் டிஃபரெண்ட் ஃப்ரம் தர்சன் அப்போ யஜ்யே புருஷ ஆராதனம் யாகம் பண்ணி அந்த பரம்பொருளை நம்ம வந்து ஆராதிக்கிறோம் அப்படிங்கிறது எங்க இருந்து வரப்போறது ந சித்தியே வராது இதையே வச்சுண்டு அதையே பண்றோங்கிறது எப்படி முடியும் அங்க அப்படிங்கிறதுக்கு தான் இங்க வர்றார் எத் புருஷேன ஹவிஷா ஏன்னா இவருக்கு பிரம்மா தோன்றும் பொழுது அங்கு வந்து வேறு இன்னொரு வஸ்து இல்ல அந்த புருஷனுங்கிற ஒரு வஸ்து தான் இருந்ததுங்கிற காரணத்தினால புருஷனை தான் இவர் வந்து யாகங்கள் பண்ண முடியும் விஷ்ணு விஷ்ணுமும் ஞாபகம் இருக்கும் அஹ் யக்ஞோ யஜ்வா யக்ஞாங்கோ யஜ் வாகனஹா எல்லாமே அவர்தான் மேல ரிஜ புக் யஜ்ய சாதனஹா யஜ்யத்துக்கு உண்டான சாதனங்களும் அவர்தான் அது வெறும் புருஷ சுத்தத்தினுடைய இது மகாபாரதத்துல இருக்கக்கூடிய விஷயம் ஒண்ணு எல்லாம் அவங்களுக்கு வந்து பேர்ல எல்லாம் பார்த்துட்டே வந்தா அவங்களுக்கு ரொம்ப சுலபமா புரிஞ்சிரும் எல்லா இடத்துலயும் அதே விஷயங்கள் தான் இருக்கு இதே சிவசாஸ்திர நாமத்துல எடுத்திருந்தாலும் அதே மாதிரிதான் இருக்கும் அவரை பரம்பொருளா பாக்குறோம் பரம்பொருள் அதிர்ஷ்டான பூத்தமா இருக்காரு அவ்வளவுதான் அங்க சோ உங்களுக்கு வந்து யஜத்துக்கு உண்டான சம்பாரான வஸ்துக்களை புருஷசிய அவயவா திருத்தே புருஷனுடைய அவயவத்தை காட்டிலும் வேறொன்றாக ந அவிதம் எனக்கு தெரியல அதான் இங்க சொல்றார் ஆஹ் சோ இத்திய ஆசங்கிய தரிகாராய எத் புருஷேனஹிஷா இது வேற எதுவும் இதுல இல்ல ஆஹ் அடுத்தது தேஷு யக் தேஷு சம்பாரேஷு அந்த என்னென்ன பொருட்கள் எல்லாம் இப்ப சேர்த்து இருக்காரோ இல்லையோ அந்த பொருட்கள்ல இப்ப என்ன அப்படிங்கறத பாக்கணும் அஹ் எல்லாமே அந்த சம்பாரங்கள் என்னென்னெல்லாம் வஸ்துக்கள்னுட்டு வெறும் என்யூமரேஷன் தான் அடுத்த ஒரு அஹ் நாலஞ்சு ஸ்லோகத்துல தேஷு யஜ்ய பசவ சதய குஷாச்சனம் தேஷு என்னென்னும் பொழுது யஜ்யசிய தேஷு சம்பாரேஷு அந்த சாத்தியேஷு சத்சு அந்த பொருட்கள் எல்லாம் வந்து என்ன புருஷனுடைய பல அவயவங்கள் தான் இங்க பொருட்களா நான் பாக்கிறேன் அவருடைய அவயவங்கள்ங்கிறது என்ன

அதை வந்து இவர் எப்படி சொல்றாருன்னா அந்த பசுக்களை கட்டுவதற்கு உண்டான யூப ஒரு கட்டை அந்த யாகத்துக்கு உண்டான யாக பசுவை கட்டக்கூடிய ஒரு கட்டைக்கு வந்து யூபம்னு பேரு அது எந்த மரத்திலிருந்து இருந்து வருதோ அந்த மரங்கள் சோ ச வனஸ்பதையகாங்கிறச்சி எந்த மரத்திலிருந்து யூபங்களை நம்ம வந்து சிருஷ்டி பண்றோமோ தயாரிக்கிறோமோ அந்த மரங்கள் ச வனஸ்பதையகா மரங்களுடன் கூட குஷாகா தர்ப்புல்லு இதெல்லாம் யாகத்துக்கு உண்டான சாமான்கள் இதம் ச தேவயம் தேவயஜனம்ங்கிறது யக்ஞி யஜ்ஜதே அஸ்மின்னு இது தேவயஜனம் தேவாகா யஜ்யந்தே அஸ்மின்னு இது தேவயஜனம் அதனால யக்ஞ பூமிக்கு தேவயனம்னு பேர் எந்த எந்த ஏரியால வந்து நமக்கு யாகத்தை வந்து பண்றோமோ அதுக்கு இதம் இது வஜனாது யக்ஞாரே ஸ்தானே உபவிஷ்டி இது கம்யதே அதாவது தேவயஜனம்னா பிரம்மா எங்க உக்கார்ந்து இருக்காரோ அந்த இடத்துலதான் அவர் வந்து சிருஷ்டி குண்டான யாகத்தை பண்றார் அதுதான் யஜ்ய பூமி அப்படிங்கிறதுனால பக்கத்துல இருக்கிற விஷயத்த சொல்லி இதம் அஹ் தேவயஜனம் நான் இருக்கிற இடமே உங்களுக்கு அந்த யஜ பூமி தான் அது அப்படின்னு சுட்டி காமிக்கிறார் அந்த கையாலதம் வார்த்தையினால அதுக்கப்புறம் காலகாச்ச உருகுணான்பிதா இந்த காலஹா உரு ரொம்ப வசத்தியான பகு அல்லது பலவிதமான குணங்களை கொண்டதான குண அன்பிதஹா குணங்களை கொண்டதான காலகா காலம்ங்கிறது இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கிறாருன்னா ரிதுக்களை எடுத்துக்கிறார் ஏன்னா யத்புருஷேன ஹவிஷா தேவாயஜம் அதன்பத வசந்தோ அஸ்ய ஆஜ்யம் அஸ்ஸ ஆசித்து ஆஜ்யம் கிரீஷ்ம இத்ம சரத் ஹவிஹி அந்த இடத்துல வசந்தம்ங்கிறது வசந்த ருது உங்களுக்கு ஆஜ்யம் நெய்யா இருக்கு அதுக்கப்புறம் கிரீஷ்மஹா இத்மஹா இத்மஹாங்கிறது அந்த கட்ட ஏதால நம்ம வந்து எரிக்கிறோமோ இத்மஹா ஷரத்காலம்ங்கிறது தான் ஹவிஸ் புரோடாசம் முதலிய ஹவிஸ் சோ இத்மஹா சரத் ஹவிஹிங்கிற அந்த ரித்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து அங்க உண்டான சாமான்களை ஆகறதுனால காலகான்னு இந்த இடத்துல சொல்றாரு உருகுணான்பிதா பகு குண அன்பிதா வசந்தாதி காலகா வசந்தம் முதலிய காலங்கள் உங்களுக்கு அதுவும் ஒரு அஹ் யஜ்ய சாமானா ஆகிறது அவர் சே சேர்க்கிறார் உம் అనల తేషు యజ్ఞ పశవ స వనస్పతయ కుషా ఇదం చ దయజనం కాళహుణాన్విత వస్తూని ఓషదయ స్నేహా రసోహమృద జలం రుచో యజూంషి సామాని చాతుర్హోత్రం చప్తమ నామేయాని మంత్చ దక్షిణ వ్రతని చ దత అనుక్రమ కల్ప సంకల్ప తంత్రమే எல்லா வஸ்துக்கள் உங்களுக்கு இன்னும் முடியல அடுத்த ஸ்லோகத்துலதான் அவர் வந்து இந்த சாமான்களை கையில் எடுத்துக்கொண்டு நான் வந்து யாக யாகத்தை செய்தேன் அப்படின்னு வரப்போறது சோ வஸ்தூனி என்னென்ன வஸ்துக்கள் இங்க வந்து வஸ்துங்கிறச்சே பாத்திரம் முதலியவைகள் பாத்திராதீனி கை நெய்யெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு ஒரு பாத்திரம்ங்கிறது வேணுமோ இல்லையோ அதுவும் அந்த பகவானுடைய ஒரு அவயவம் தான் வேற எதுவுமே இல்லை தனியா எதுவும் கிடையாது சகலமும் அந்த கிருஷ்ணார்பணம் தான் அங்க ஓஷதயா ஓஷதயாங்கிறது விரீஹி தானியங்கள் முதலியவைகள் ஆஜ்யம் அதெல்லாம் அதுக்கப்புறம் ரசாகா மதுராதயா ரசாகா ஆறு ரசங்கள் இருக்கு ஷட் ரசங்கள் அஹ் மதுர லவண தித்த கஷாய ஆம்ல ஆஹ் ரூக்ஷ இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு அதுக்கப்புறம் சுவர்ணாதீனி லோகானி அஹ் உலோகங்கள் வேணும் உங்களுக்கு சுவர்ணம் முதலியவைகள் அதுக்கப்புறம் மிருதக மிருத்து மண்ணு ஜலம் இதில் யாகத்துக்கு உண்டான சாமான்கள் ஜலம் அடுத்தது ரிச்சகா ரிக்கு யஜூம்ஷே சாமானி ரிஜ சாமானி ஜக்னிரே தஸ்மாத் எல்லாமே தஸ்மாத் ரிச்சக சாமானிஜ ஜே தஸ்மாத்துங்கிற அந்த தான் இந்த ரிக்கு சாம யஜுஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து உண்டாச்சு அதனால அவர் புருஷனுடைய அவயவங்களையே யஜ்ய சம்பாரமா எடுத்துட்டார் யஜத்துக்கு உண்டான வஸ்துக்களா ரிக்வேதத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்களுக்கு உங்களுக்கு ரிக்குன்னு பேரு எஜுர்வேதத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்களுக்கு யஜும்ஷின்னு பேரு அந்த வர்சஸ் அதுக்கு அந்தவேதத்துல இருக்கக்கூடியதுக்கு சாமங்கள்னு பேரு சாத்துரு சாத்துர்ஹோத்ரம்ச்ச சத்தமா சாத்துர்ஹோத்ரம்ங்கிறது இங்க வந்து அஹ் சாத்துர் ஹவுத்ராதிக்கம் கர்மாங்கற இந்த இடத்துல வந்து சாத்துர்ஹோத்ரம்னாலே உங்களுக்கு நாலு பேர் எப்படின்னா ஹோதா அத்வர் ரித்விக் அத்வர்யு உத்காத்தா ஹோதா ரித்விக் ஹோதா உத்காத்தா அத்வர்யு ஆமா சோ இவர்களால் ஏபிகி கிருத்தம் காரியம் இவர்களால் செய்யப்பட்ட காரியத்திற்கு சாத்துருஹோத்ரம்னு பேரு ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒவ்வொரு அந்த வேதத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு பேரு உங்களுக்கு அது அதுதான் வந்து அத்வர்யு ரித்விக் இதெல்லாம் உம் சரியா சோ அதனால ஒரு நிமிஷம் ஓகே ஹோதா உத்காதா, அதுக்கப்புறம் பிரம்மான்னு இருக்கு அதனாலதான் கொஞ்சம் பார்த்தேன் வித்தியாசப்படுறதேன்னு உம் சரி ரித்விக் அத்வர்யு ரித்விக் ஹோதா உத்காதா இந்த நாலு பேருமே நான்கு வேதங்கள்ல உத்காதான சாமவேதம் ரித்விக்குங்கிறது ரிக்வேதம் அத்வர்யுங்கிறது உங்களுக்கு இது யஜுர்வேதம் ஹோதாங்கிறது அதர்வ நினைக்கிறேன் அது ரெண்டும் மேபி ஐ மைட் டிஃபர் இன் தட் இந்த நாலு பேரோட அவர்களால் செய்யப்பட்ட காரியம்ங்கிறதுக்கு சாதுர் ஹோத்ரம்னு பேரு சதுர் ஹோதா நான்கு அஹ் அந்த யாகம் செய்பவர்கள் அவர்களுடைய கர்ம சதுர் ஹோத்ருணாம் சதுர் சதுஸ்ரம் சதுர்ணாம் ஹோத்ருணாம் கர்ம இது சாதுர் ஹோத்ரம் அப்படின்னு பதம் அங்க அவர்களுடைய கர்ம நாமதேயானி மந்திராச்ச ச சிரதானி ச நாமதேயானிங்கோஷ் ஜோதிஷ்டமும் முதலிய நாமங்கள் அவைகளும் புருஷனுடைய அவயவங்கள்ல இருந்து தான் வந்திருக்கு இவர் சிருஷ்டி செய்யும் பொழுது யாகத்தினுடைய பலவிதமான அம்சங்கள் என்னங்கிறத சிருஷ்டி செய்கிறார் அதுதான் வந்து இங்க நாமதேயங்கள் அந்த அந்தந்த யாகத்தினுடைய பெயர்கள் அடுத்தது மந்திராக ஆச்சங்கிறது யிருகாதீனாம் உக்தவாது மந்த்ராஹா இது முன்னாடியே இந்த ரிக்கு யஜுசு சாமாங்கறது எல்லாமே மந்திரங்களை சொன்னதுனால இங்க திருப்பியும் தனியா உங்களுக்கு மந்திராகு போட்டிருக்கிறது காரணம் என்னன்னா ஸ்வஹா ஸ்வாஹா ஸ்வதா இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கு அவைகள மந்திரம்னு சொல்றார் உம் அதுக்கப்புறம் தட்சிணாகா தட்சிண கொடுக்கறது என்னன்னெல்லாம் இந்த யாகத்தினுடைய தட்சிணைகள் விரதங்கள் சந்திராயணாதி விரதங்கள் அதுக்கு மேற்கொள்ள வேண்டிய விரதங்கள் அதுக்கப்புறம் தேவதா அனுக்கிரமாகங்கிறச்ச இங்க வந்து தேவதானாம் அனுக்கிரமகா உத்தேசகாங்கிற அதாவது இந்த தேவனை குறித்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பண்றோம் அப்படின்னு சொல்றோமே அந்த தேவதா அனுக்கிரமஹா அவருடைய லிஸ்ட் அந்த தேவதைகளுடைய லிஸ்டுக்கு வந்து உங்களுக்கு தேவதா அனுக்கிரமகான பேரு அல்லது தேவதா உத்தேசகா இந்த தேவதனை தேவதையை குறித்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த ஒரு அவிச போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு செட்டப்புக்கு வந்து தேவதா அனுக்கிரமகான பேரு கல்பகா பௌதாயனாதி கர்ம பததி கிரந்தகா இது ஒரு வேதாங்கம் உங்களுக்கு வேதத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடியது கல்பம் பௌதாயனாதி கிரந்தங்கள் பௌதாயனர்னு ஒரு ரிஷி அவர் எழுதின கர்ம பத்ததி அது எப்படி யாகத்தை செய்ய வேண்டும்ங்கிற ஒரு பத்ததி எழுதியிருப்பார் அந்த பத்ததி உங்களுக்கு வந்து கல்பகான்னு பேரு அல்லதாயனருங்கிறது ஒருத்தர் அந்த மாதிரி பல பேர் இருக்கா சங்கல்பகா அடுத்தது சங்கல்பம்ங்கிறது சங்கல்பகா தினந்தோறும் நம்ம கார்த்தால எழுந்து இதை சங்கல்பம் பண்ணிக்கிறோம் பரமேஸ்வர விஷ்ணு சம்ம சொல்றதே கூட நம்ம சொல்லிக்கிறோம் அந்த அதுக்கு வந்து உங்களுக்கு சங்கல்பம்னு பேரு அதுவும் எங்க இருந்து வருதுன்னா அந்த பிரம்மஸ்வரூபத்திட்ட இருந்துதான் வர முடியும் ஏன்னா அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னு ஆகும் பொழுது உங்களுக்கு எல்லாமே அதுட்ட இருந்து தானே வர முடியும் இன்க்ளூடிங் சப்தங்கள் உம் அதுக்கப்புறம் தந்திரம் அனுஷ்டான பிரகாரம் எப்படி செய்யணுங்கிற முறை கர்ம பத்திங்கிறது அது கிரந்தம் அது வெறும் டெக்ஸ்ட் அதுக்கப்புறம் செய்முறைங்கிறது உங்களுக்கு வந்து பழக்கத்துல இதை தூக்கி தங்கிய வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு அந்த என்டையர் கிரமத்துக்கு தந்திரம்னு பேரு சரியா சோ நாமதேயானி சாமதேயானி மந்திராஸ்ட தேவதா அனுக்கிரமஹா கல்பகா சங்கல்பா தந்திரமேவைச்ச அடுத்தது கதையோ மதையகா ஸ்ரத்தா பிராயஷ்சித்தம் சமர்ப்பணம் புருஷ அவயவைஹி ஏதே சம்பாராக இந்த லிஸ்ட் சென்டென்ஸ்லதான் இந்த ஸ்லோகம் முடியறதுல இந்த ஸ்லோகத்துல இந்த சென்டென்ஸ் முடியறது சோ புருஷ அவயவைஹி ஏதே சம்பாராக மயா சம்பிருதாக அந்த புருஷனுடைய அவயவங்களை வைத்து ஏதே இந்த சம்பாராக வஸ்துக்களானவை மயா சம்பிராக என்னால் சேர்க்கப்பட்டவை என்ன இன்னும் பாக்கி இருக்கிறது என்னன்னா கதையா கத்தினா இங்க வந்து அஹ் விஷ்ணுக்ரமாத்யாகு போட்டிருக்காரு விஷ்ணு விஷ்ணுக்ரமாங்கிறது வந்து என்னன்னா அதாவது வேதி அஹ் மூணு அக்னி இருக்கும் இல்லையோ ஆகவனியம் அஹ் கார்கபத்தியம் தாட்சிணா தாக்ஷிணம்னு இருக்கு அந்த தாக்ஷிணமுங்கிறது சவுத்துல வைக்கிறது ஆகவனியம்ங்கிறது இன்னும் நார்த்துல வைக்கிறது இந்த கார்கபத்தியம் நடுவுல இருக்கு இங்கே இருந்து கார்கபத்தியத்திலிருந்துதான் தான் கொண்டு போய் தக்ஷிணமத்த ஏத்தணும் அதுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து அங்க போகிறதுக்கு ஒரு மூணு அடி எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஒரு அது கூட எப்படி பண்ணணும்ங்கிறது எழுதி கொடுத்துருக்கார் அந்த இந்த சைடா போயி அப்படி ஏத்தணும் இப்படி இல்ல லெப்டில இருந்து பண்ணணும் ரைட்ல இருந்து பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து கதிகள் இருக்கு அந்த வேதியில இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அதுக்கு வந்து விஷ்ணுக்ரமா முதலிய விஷயங்கள் இருக்கு அது வந்து இதுலதான் பாக்கணும் நம்ம வேதத்தினுடைய அங்கமா இருக்கக்கூடிய கல்பங்கள் அந்த அதுலதான் தெரியும் நமக்கு அதனால இங்க கதையகாங்கிறது விஷ்ணுக்ரமாத்தியாக வேதியிலிருந்து மற்ற இடங்களுக்கு எப்படி செல்ல வேண்டுமோ அந்த விஷ்ணுக்ரமா முதலிய கதி போக்குகள் அதையும் அஹ் அஹ் இவருடைய அந்த அவயவங்கள்ல இருந்து தான் சேர்த்தேன் மதையகா தேவதா அத்தியனானி மத்தையாக மதி மதினா புத்தின்னு அர்த்தம் தேவதையை குறித்து என்ன தியானம் பண்ணணுமோ என்னெல்லாம் நம்ம படிக்கணுமோ அது மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கணுங்கிறது ஒண்ணு அடுத்தது லெவல் வெளியில இருக்கக்கூடிய பிசிக்கல் லெவல் அதுக்கப்புறம் மனசுல இருக்கக்கூடிய லெவல் ஸ்ரத்தா அதுவும் ஆனும் அடுத்தது பிராயஷ்சித்தம் ஒரு ஒரு காரியம் செய்ததுக்கு பதில் அதை வந்து கேன்சல் பண்ணணும்னா பண்ண வேண்டிய காரியத்துக்கு பிராயசித்தம்னு பேரு சமர்ப்பணம் சமர்ப்பணம் வந்து கிருதசிய பகவதி சமர்ப்பணம் பைனலா என்னென்ன இது வரைக்கும் செய்யக்கூடிய விஷயம் இருக்கோ அது சகலமும் அந்த பகவானிடத்துல ஒரு செய்யக்கூடிய ஒரு சமர்ப்பண புத்தி இது எல்லாமே ஏதே சம்பாராக இதெல்லாம் தான் யாகத்தினுடைய ச வஸ்துக்கள் அவைகள் எல்லாமே எங்கிருந்து எடுத்தார்னா புருஷ அவயவைஹி மயா சம்பிருதாகா புருஷனுடைய அந்த அவயவங்கள் அங்கங்களை வைத்து கொண்டு என்னால் அதாவது பிரம்மாவினால் சம்பிருதாக சேர்க்கப்பட்டன இதி சம்பிருத சம்பாரஹா புருஷ அவயவைஹி அகம் தமேவ புருஷம் யஜ்யம் தேனைவ அயஜம் ஈஸ்வரம் எல்லாமே அதேதான் யஜ்யேன யக்ஞம் அயஜந்த தேவா ஆஹா அந்த வார்த்தைக்கு இந்த ஸ்லோகம் அர்த்தம் சம்பார சம்பிருதாக சம்பாதித்தாக சம்பாராக ஏன எந்த என்னால் எல்லா சம் சாமான்களும் சேர்க்கப்பட்டவனான நான் அதாவது என்னால் எல்லா சாமான்களும் சேர்க்கப்பட்டது அப்பேற்பட்ட நான் சம்பிருத சம்பாரகா அகம் புருஷ அவயவைஹி சம்பிருத சம்பாரகா அந்த புருஷனுடைய அவயவங்களை வைத்துக்கொண்டே கொண்டே எல்லா விஷயத்தையும் நான் வந்து சேகரித்துக்கொண்டு கொண்டு அதுக்கப்புறம் அவனை வச்சுண்டே அந்த கடைசியில வருது புருஷ சுத்தத்துல ஆஹ் யஜ்யேன யஜ்யம் அயஜந்த தேவாகான்னுட்டு அந்த லாஸ்ட் அஹ் இதுல வருது உம் அஹ் தேவாஸ்தானி தாமானி பிரதமான்யாசன்னு தேகநாகம் மகிமான சச்சந்த இதனாலதான் தேவர்கள் அந்த அஹ் இதுல வந்து சாத்தியாசந்தி தேவாகா தேவர்கள் எல்லாம் அங்க வந்து இருக்க முடியறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அங்க நித்தியமா அஹ் ஒரு சுகத்தோட அவ இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த தேவர்கள் இருக்கா அதுக்கு அங்க போய் முடியறது சோ இங்க வந்து புருஷம் யஜம் தேனைவ அந்த தேனைவ புருஷேன அல்லது யஜேன ஏன்னா யஜ்யம்தான் புருஷாத்மகமாக புருஷாத் புருஷனே உங்களுக்கு யக்ஞமா இருக்க அந்த யக்ஞத்தை அயஜம் யஜ்யத்தை செய்தேன் இங்க வந்து கரோத்திங்கிற அர்த்தத்துக்கு வந்துடும் யஜத்தேன யாகம் செய்கிறானே அர்த்தம் அந்த இடத்துல யாகத்தை யாகம் செய்கிறான்னு வர முடியாது அதனால யஜ்யம் அயஜம்ங்கிற இடத்துல யஜ்யம் அகரோத்ங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும் அந்த இடத்துல அதனால தம் யஜ்யம் அந்த யாகத்தை அந்த புருஷனை யாகமாக பாவித்து தேனைவ அந்த யாகத்தினால் ஈஸ்வரம் யாரு உத்தேசியம் இங்க ஈஸ்வரன் தான் உத்தேசியமோ யக்ஞபதிர் யஜ்வா யக்ஞாங்கோ யஜ்யத்துக்கு பதியாகவும் அவர் இருக்கார் யக்ஞத்துக்கு அங்கமாகவும் இருக்கார் யஜ்வா யார் யாகம் செய்கிறாரோ அவராக நான் யாருமே இல்லைன்னு தானே அவர் பிரம்மா வந்து எங்க இருந்து ஆனார் நாபிகமலாது உற்பத்தின்னுட்டு அதையும் சொல்லிட்டார் சோ தன்னையும் அவர் வந்து பகவானை விட்டு வேறுபட்டதாக இல்லைன்னுட்டார் அதனால யஜ்வா யாகம் செய்யறவரும் அவர்தான் யஜ்ய வாகனஹா இந்த யஜ்யத்தை தூக்கிட்டு அக்னியும் அவர் தான் அவர்தான் உங்களுக்கு வந்து அந்த யஜ்யத்தில இருந்து வரக்கூடிய விஷயத்தை போ புஜிக்கிறவர் யாரு யஜ்ய புக் அப்படின்னா அந்த புருஷனை குறித்துதான் அந்த இடத்துல யாகத்துக்கு உண்டான சாமானும் போடு அப்போ ஈஸ்வரம் அயஜம் ஈஸ்வரனை குறித்து இதுல நான் வந்து போட்டேன் அப்படிங்கிற ஓகேயா சம்பாரகா புருஷ புருஷம் யஜ்யம் தேனைவய்வரம் இது அப்படியே அந்த அஹ் இதுதான் வந்து உங்களுக்கு விஷ்ணு சசராமத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன் அவ்வளவுதான் இந்த ஃபுல் ஒரு இப்ப பாத்துட்டு இருக்கோமே ரெண்டு மூணு கிளாஸா இந்த யாகத்துக்கு உண்டான விஷயங்களை அவர் சொல்லிட்டு வர்றாரு புருஷ சுத்தமும் நாமமும் அப்படியே பேர்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும் அது வேற ஒண்ணும் அதுக்கப்புறம் இத வந்து நான் யாகம் செய்தேன்னுங்கிறதுக்கு அடுத்தது இதே போல உங்களுக்கு வந்து அயஜந்த தேன தேவா இருக்கு அடுத்தது அந்த தேன தேவா அயஜந்தங்கிறதுக்குதான் அடுத்த ரெண்டு ஸ்லோகம் இமே பதையோ நவ அயஜன் புருஷம் அதாவது ஒரு 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 ஸ்லோகத்தை எடுத்துட்டோம்னா முதல்ல எடுத்து சொல்லிட்டு ஒரு விஷயத்த அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா சொல்லிட்டு வருவான் அந்த மாதிரி இங்க வந்து அப்பப்போ நடுவுல வந்து அதே வச்சுட்டுதான் நான் வந்து யாகம் பண்ணேன் உன்னுடைய தம்பிகள் எல்லாருமே உன்னுடைய அண்ணாக்கள் பிராதராக யாருன்னா பிரஜாபதையாக பத்து பிரஜாபதி இருக்க அந்த பத்து பிரஜாபத்தில நாரதூரும் ஒருத்தர் மரீச்சி அத்திரி அங்கிரஸ் புலஸ்தியர் புலகா பிரச்சேதஸ் வசிஷ்டு நாரதர் பத்து பிரஜாபதி நாரதர்கிட்ட பேசின் இருக்கிறதுனால இமே பிரஜா நாம் பதையகா நவன்னு ஒன்போது பிரஜாபதிகளா சொல்றார் ததா பிறகு நான் யாகம் செய்த பிறகுதான் முதல் சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம்தான் அவருடைய பிள்ளைகளான இமே யாரெல்லாம் அண்ணாக்கள் இருக்காளோ அந்த ஒன்பது பிரஜாபதிகளும் சுசமாகதாக நல்ல ஏகாதிர சித்தத்துடன் ஆஹ் வியக்தம் அவ்வக்தம் ச புருஷம் அயஜன்னு வியக்தமாகவும் அவ்வக்தமாகவும் இருக்கக்கூடிய இந்த புருஷனை அவர் அவர்கள் எல்லோரும் இது பண்ணா யாகம் செய்தார்கள் அந்த புருஷனை யாகம் செய்தார்கள் அப்படின்னு இருக்கு அப்ப புருஷனுக்கு வந்து ரெண்டு அப்ஜெக்டிவ் இந்த இடத்துல என்னன்னா வியக்தம் அப்படின்னா இந்திரிய ரூ இந்திராதி ரூபேண வியக்தம் அல்லது அவ்வியக்தம் ஸ்வத வியக்தமா தெரியறதுன்னா வெளியில கிளீனா அவருடைய பலவிதமான உருவங்களாக நம்ம பாக்குறோம் பிரஜாபதிகள் வரையில் இப்ப நம்ம வேணா இந்திரனுக்கு நான் இதை போடுறேன் அக்னிக்கு இதை போடுறேன் இல்ல விஷ்ணுவை நான் நமஸ்காரம் பண்றேன் கார்த்திகை நமஸ்காரம் பண்றேன்னு நமக்கு மனசுல வந்து ஒரு பிரிவினை இருக்கலாம் ஒருத்தர் வந்து சொன்னா எனக்கு ராமனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு கிருஷ்ணனை பிடிக்காதுன்னா இல்ல கிருஷ்ணனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராமனை பிடிக்காது எல்லாம் உன்னதாங்கிற பாவனை நமக்கு வந்து இன்னைக்கு இல்ல அன்னைக்கு அவளுக்கு இருந்திருக்கு அதனால அந்த பாவனையில வியக்தமாக இருக்கக்கூடிய பல தேவதைகளை அவ்வக்தமாகவும் இருக்கக்கூடிய அந்த புருஷனை உங்களுக்கு அயஜன்னு யாகம் செய்தார்கள் அப்போ அந்த புருஷனையே அவருடைய தேவர்களாக பார்த்தார்கள் மேலும் அவ்வியமாகவும் பார்த்தார்கள் அவர்களுக்கு அந்த ஒரு ஒரு அவேர்னஸ் இருந்தது அந்த ரியலைசேஷன் இருந்தது அதனால தத்தக பிறகு தே அந்த இமே பிராதராக உன்னுடைய இந்த அண்ணாக்கள் இருந்தாலே ஒன்பது பிரஜாபதிகள் பிரஜா நாம் பதையாக வியக்தம் தேவன் இந்திரன் முதலிய தேவதைகளாக வியக்தமாகவும் இருக்கும் அவ்வக்தகா ஸ்வஸ்வரூபத்தில் சி சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த புருஷம் புருஷனை சுசமாகதாக சித்த ஐகாக்ரியத்துடன் அயஜன் யாகம் செய்தார்கள் அனேன புருஷம் அப்ப முதல்ல வந்து புருஷன் வந்தார் அந்த புருஷனை வச்சுதான் இவர்கள் எல்லோரும் யாகம் செய்தார்கள் முதல்ல இல்லைங்கறதுக்காக இங்க வந்தது இன்கேஸ் சில பேர்லாம் நினைக்கலாம் ரிஷிகள் தான் வசத்தின்னு நினைக்கிறான்னா அந்த ரிஷிகளே யாரை குறிச்சு யாகம் பண்ணான்னா அந்த புருஷனை குறிச்சுதான் தான் யாகம் பண்ணான் அப்போ புருஷன் தானே முதல்ல வந்து பிறந்தார் புருஷம் ஜாதம் அக்ரதா அதனால தான் முதல்ல வந்து யாகம் செய்தார்கள் ததஸ்ட மனவகா காலே ஈஜிரே ரிஷையோ அபரஹ அபரே பிதரகா விபுதா தைத்தியாக மனுஷ்யாக கிரதுபிஹி விபும் அதுக்கப்புறம்தான் வந்து மனுக்கள் அஹ் யாகம் செய்தார்கள் அதுக்கப்புறம் ரிஷிகள் அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்ற இங்க ஆஹ் சோ ததஸ்ட பிறகு தேவர்கள் சோ முதல்ல வந்து நான் யாகம் செய்தேன் அப்படின்னு பிரம்மா தன்னை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரம்மாவனுடைய பிள்ளைகளான ஒன்பது பிரஜாபதிகள் யாகம் செய்தார்கள்னு சொல்லிட்டு ததா அதன் பிறகு மனவக மனுக்கள் அப்பரே ரிஷயா மற்ற ரிஷிகள் அஹ் பிதரகா பித்ருக்கள் விபு உம் பித்ருக்கள் அதுக்கப்புறம் விபுதாக விபுதாகனா தேவர்கள் தைத்தியாக அரக்கர்கள் மனுஷியாக மனிதர்கள் மனிதர்களும் காலே ருதுபிகி விபும் ஈஜிரே காலே சரியான காலத்தில் சரியான காலத்தில் அவரவர்கள் செய்யும் அந்தந்த காலத்தில் மனு அவருடைய காலத்தில் அவர் யாகம் செய்தார் ரிஷிகள் பித்ருக்கள் இவர்களெல்லாம் அவரவர்களுடைய காலம் பொழுது அவரவர்கள் செய்தார்கள் மனுஷ்யன்னு வரும் பொழுது மனுஷியனுக்கு இன்னைக்கு வேணா இந்த யாகங்கள்லாம் பிரசித்தி இல்ல சில இடங்கள்ல இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா உங்களுக்கு வந்து சத்திய யுகத்திலேயோ க இதுல கிறிதயுகத்திலேயோ இருந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்னைக்கு இல்ல மனுஷியர்கள் துவாபர யுகத்துல இருந்த பொழுதும் உங்களுக்கு வந்து செய்தார்கள் கலியுகம் ஆரம்பத்திலேயும் உங்களுக்கு யாகங்கள் இருந்தன யாகங்கள் கம்மி ஆயிட்டே வந்துருக்கு ஏ இவர் அஹ் அபய தீட்சிதர் நீலகண்ட தீட்சிதர் டயத்துல கூட உங்களுக்கு வந்து எத்தனையோ வாஜ்பேய யாகம் பண்ணினாங்கன்னு இருக்கு வாஜ்பாயின்னு இன்னைக்கு வந்து சொல்லக்கூடிய அந்த டேர்ம் வந்து அவள் எல்லாம் யாகம் பண்ண வாங்கறதுனால அவர்கள் நம்ம காலத்திலேயே இன்னும் ஒரு ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு யாகம் பண்ணிட்டு இருந்திருக்கா அதனால அவங்களுக்கு வந்து மனுஷியாக அதுக்காக தான் காலே ஈஜிரேனு போடுற கிரதுபிகி யாகங்களினால் அவரவருடைய காலங்களில் விபும் அந்த சர்வவியாபியான பகவானை குறித்துதான் ஈஜிரே யாகம் செய்தார்கள் அங்க வந்து ரெசிபியன்ட் வந்து என்ன வேணாலும் தேவதான்னு சொல்லலாமே தவிர அல்டிமேட்லி கேசவம் பிரதி கச்சத்தின்னு சொல்லி அந்த சர்வதேவ நமஸ்காரங்க கேசவம் பத்தி கச்சதிதான் அந்த மாதிரி எல்லா யாகத்துலயும் போடக்கூடிய ஹவிசு அவருக்குதான் போறது நாராயணே பகவதி ததிதம் விஸ்வம் ஆகிதம் கிரகிதமாயா ஒரு குண சர்காதோ அகுண ஸ்வதா நடுவுல வேதாந்தம் இப்ப வந்துடணும் எல்லாம் சொல்லிட்டு வந்தார் வேதாந்தம் தான் இதுவரையில் ஆனா அவரு டக்குன்னு அந்த இடத்துல வந்து மாறிடும் ததிதம் விஸ்வம் ஆகிதம் ஆகையினால இப்ப தெரிஞ்சுக்கோ எது அதிஷ்டானம்னு நீ முதல்ல கேட்டியே அந்த அஞ்சாவது அத்தியாயம் ஆரம்பத்துல இரண்டாவது ஸ்லோகத்துல கேட்டாரு எத்ரூபம் எது அதிஷ்டானம் எதஸ்திருஷ்டம் இது பிரபோ எத் சந்தம் எத் தரஞ்ச எச்ச தத்துவம் வத தத்வத்தகான்னு கேட்ட கேள்வி நாரதரோட கேள்வி இரண்டாவது அத்தியாயத்துல அது அஞ்சாவது அத்தியாயத்துல இரண்டாவது ஸ்லோகம் அதுக்கு இங்க பதில் பண்றார் யார் அதிஷ்டானமா வச்சிருக்கோம் எப்படி அதிஷ்டானமா வச்சிருக்கோம் வந்து ஒரு ஹைலைட் பண்ற மாதிரி இங்க சொல்லி அந்த பரம்பொருள் தான் அதிஷ்டானம் அவரிடத்தில இருந்துதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நான் பகவதி நாராயணே பகவான அந்த நாராயணனிடத்தில் இதம் தது இதம் அப்படின்னா அப்படி யாகம் செய்து சிருஷ்டியான அவ்வுலகமானது இங்கு எதிர்நோக்கி காணப்படுகின்ற இந்த விஸ்வம் ஆகிதம் ஆகிதம்னா அது வந்து இட் இஸ் அதிஷ்டிதம் அது அப்படியே நிலை இருக்கிறது எங்கு பகவதி நாராயணே அவர் வந்து பகவான்னு எப்படி வந்து உங்களுக்கு தெரியும் அதுக்கு ஒரு ஹேத்து சொல்லணும் இல்லையோ அடுத்த லைன் தான் ஹேத்து அங்க பகவத்துவே ஹேதுங்கிற யாரு ஸ்வதஹா அகுணா ஸ்வயமா அவருக்கு வந்து எந்த ஒரு குணமும் கிடையாது சத்துவமா ரசசா தமசா அதெல்லாம் எதுவுமே கிடையாது எந்த இடத்துல இருந்து சத்துவ பிரதானமான தேவர்கள் வந்தாரோ அதே இடத்துல இருந்துதான் உங்களுக்கு தமப்பிரதானமான அசுரர்களும் வந்தார்கள் அவர்களுக்குன்னுட்டு ஒரு தனி இடம் கிடையாது அங்க ஏன்னா இந்த போர்ஷன்ல இருந்து அப்படியெல்லாம் சூன்யத்தில இருந்து வந்தது அசுரர்கள்னு சொல்லிட்டு போலாமல்ல அப்படி கிடையாது இங்க எந்த இடத்துல இருந்து சத்துவம் ஏற்பட்டதோ அந்த இடத்துல இருந்துதான் உங்களுக்கு தமசும் ஏற்பட்டது ஆனா அவர் அகுணா ஸ்வதா அகுணகா தான் குணம் இல்லாதவராக இருந்து கொண்டு சர்காதவ் சர்க்கத்தினுடைய ஆரம்பத்தில் கிரகிதமாயா உருகுணா கிரகிதமாயா உருகுணா பல குணங்களை கொண்டவர்களாக ஆன உரு பல ஏராளமான குண குணங்களை ஏற்றுக்கொண்டவராக ஆனார் ஏன் கிரகீத மாயா இது காரணம் அது மாயைய கையில வாங்கின்றர் அதனால உங்களுக்கு வந்து பல குணங்கள் அவருக்கு ஏற்பட்டது அந்த மாயையில இருக்கக்கூடிய குணங்கள் அவர் பேர்ல ஆரோபிதமா ஆகி நம்ம பாக்குறோம் ஸ்பட்டிகம் அப்படியே இருக்கும் ஸ்படிகத்துக்கு பக்கத்துல நீங்க ஜபா புஷ்பத்தை வச்சேன்னா ஸ்படிகம் ரெட்டா இருக்கும் அதோட பக்கத்துல இன்னொரு ஒரு ஒரு நீல கலர்ல ஒரு புஷ்பத்தை வச்சோம்னா ரெட்டும் நீளம் சேர்ந்து அங்க வந்து படிச்சு அடிக்கும் ஸ்படிகத்துல அந்த மாதிரிதான் இங்க பகவானும் மாயையும் அந்த புஷ்பம் தான் மாயை ஆஹ் மாயையை எடுத்துட்டதுனால மாயையில இருக்கக்கூடிய பல குணங்கள் அந்த ஈஸ்வரன் நடத்துல தெரிஞ்சது தோணிற்று அவ்வளவுதான் நாராயணே பகவதி ததிதம் விஸ்வமாஹிதம் மாயா உருகுணகா சர்காதோ அகுண மேல சிரமித்தோ அஹம் ஹரோ ஹரதி திருஷரூபே பரிபாத்தி திருசக்தி திருக்கு மூன்று சக்திகளை எடுத்துட்டு இருக்கார் திரிசக்திங்கச்சே மாயா மூன்று சக்திகளை கொண்டவளான மாயை அந்த மாயையை திருக்கு தரதி இம் தரதி இது மாயாம் தரதி இது திரிசக்தி திருக்கு பகவான் அந்த பரம்பொருளானவர் மூன்று சக்திகளை உடையதான மாயை அந்த மாயையை தரத்தி தரிக்கின்றவராக இருந்து கொண்டு என்ன தன்னியுக்தகா அவரால் நியமிக்கப்பட்டவரான அகம் நான் பிரம்மா சிருஜாமி சிருஷ்டியை செய்கிறேன் ஹரஹா தத்வசா அவருடைய வசத்தில் இருந்து கொண்டு ஹரஹா ருத்ரன் ஹரதி எல்லாத்தையும் போக்குகிறார் அப்படின்னா பிரளயத்துக்கு காரணமாக இருக்கிறார் மேல புருஷருஷ்ணு அங்க வந்து விஷ்ணு ரூபேணு சொல்ற விஷ்ணு ரூபே ஸ்தித விஷ்வம் பரிபாத்தி இந்த உலகத்தை காப்பாற்றுகிறார் ஸ்திதிகர்த்தாவா இருக்கார் அதுக்கு வியாக்கியானம் பார்த்தேன்னா எத் பரஸ்தம் இேத்த பிரஷ்னோத்தரம் எது சயேஷ பகவான் சர்வதேஷம் மமச்ச ஈஸ்வர்த்தி அப்படின்ிறார் அதாவது சிருஜாமிங்க இந்த இடத்துல வந்து யப்பரஸ்துவம்ங்கிறது வந்து அஹ் அஞ்சாவது அத்தியாயத்துல நாலாவது ஸ்லோகம் எத் விஜானோ எது ஆதாரா எத்பரஸ்துவம் ஆஹ் எதாத்மகா ஏக சிருஜதி பூதானி பூதைரேவ ஆத்மாயையா அப்படின்னு நாரதர் கேட்ட கேள்வி அதுக்கு ஆரம்பத்துல அவர் சொன்னது சயேஷ பகவான் லிங்கைஹி திரிபிஹி ஏபிஹி அதோக்ஷலக்ஷித சு அலக்ஷிதகதிஹி பிரம்மன்னு சர்வேஷாம் மமச்ச ஈஸ்வரகன்னு சொல்லி இருபதாவது ஸ்லோகத்துல அந்த அஞ்சாவது அத்தியாயத்துல ஒரு கன்சைஸா சொன்னத இங்க எப்படிங்கிறத விவரிச்சு சொல்லிருக்கார் ஆறாவது அத்தியாய்க்கு அங்க வெறும் ஷார்ட் அண்ட் வருஷன் ஆஃப் புருஷ சுத்தம் இங்க வந்து புருஷ சுத்தம் அவ்வளவுதான் சோ அந்த இடத்துல வந்து சயேஷ பகவான் சர்வேஷாம் மமச்ச ஈஸ்வரகான்னு அவர் வந்து அங்க உபசமாரம் பண்ணத்த இங்க வந்து ஹி இஸ் ஜஸ்ட் கன்க்ளூடிங் இட் இஸ் நாட் டிஃபரெண்ட் ஃப்ரம் த கொஸ்டின் தட் யூ ஆஸ்ட் அப்படிங்கிறதுக்காக இங்க சொல்லிட்டு வர அவரால் நியமிக்கப்பட்டவரான பிரம்மா சிருஷ்டி செய்கிறார் அவருடைய வசத்தில் இருக்கக்கூடிய ஹரன் லயத்துக்கு காரணமா இருக்கார் அவருடைய புருஷன் என்கிற ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு விஷ்ணுங்கிற ஒரு உருவத்தை எடுத்துட்டு விஸ்வத்தை பரிபாலிக்கிறார் எப்படின்னா திரிசக்தி திருக்கு மூணு சக்திகளை கையில் எடுத்தவர் ஈதிதே அபிஹிதம் தாத்த யதேதம் அனுப்பிருச்சசி ந பகவதா கிஞ்சித் பாவியம் சதசதாத்மகம் நீ கேட்ட கேள்விக்கு நான் இப்ப பதில் சொல்லிட்டேன் யதா ஈதம் அனுபிருச்சசி ஹே தாத்த அப்பா நீ என்ன கேட்டியோ நாரதர்கிட்ட பாத்து நீ என்ன கேட்டியோ யதா இதம் அபிருச்ச அனுபிருச்சசி நீ என்னென்னலாம் என்கிட்ட நீ கேள்வி கேட்டையோ அந்த கேள்விகளுக்கு நான் இப்போ உனக்கு பதில் சொல்லியிருக்கேன் அதே அபிஹிதம் இவ்வாறு நகவதகா ந அந்நது கிஞ்சிது பாவ்யம் சதசத்து ஆத்மகம் சத்துன்னு நீ எடுத்துட்டா பகவான காட்டிலும் வேற இல்லை அசத்துன்னு ஒரு பொருளை காமிச்சேன்னா அதுவும் பகவான காட்டிலும் வேற இல்லை அதனாலதான் பூதம் எச்ச பவ்யம் ச என்னன்னா இருந்ததோ எது இனிமே ஏற்பட போறதோ எது பவத்து ச எது இருந்துருக்கும் சகலமும் பகவதா கிஞ்சிது அந்நது ந வேறு எதுவும் கிடையாது இதுக்கு வந்து வியாக்கியானம் எப்படி சொல்றேன்னா எச்ச இதம் விஸ்வம் கஷ்டத்துவம் இத்தியேப மாதிரி சர்வ பிரசனானாம் அந்த சகல விதமான பிரச்சனத்துக்கும் இதுதான் பதில் இந்த விஸ்வம்ங்கிறது என்ன இவரை காட்டிலும் வேற ஒண்ணும் இல்லை அதுக்கப்புறம் எதாத்மகா இவருடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன அவர் தான் அதிர்ஷ்டான இப்ப காமிச்சுட்டேனே உனக்கு அப்படிங்கிற இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் சாமானிய உத்தரம் இதுதான் என்ன சாமானிய உத்தரம் ந பகவதா அந்யது பாவியம் சதசதாத்மகம் எதுத்தம் வாசுதேவாத் பரோ பிரம்மன்னு நச்ச நியா அர்த்த அஸ்தி த இந்த லைன் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து பதினாலாவது ஸ்லோகம் அஞ்சாவது அத்தியாயம் அதனுடைய ஒரு விவரணம் ஸ்ரீதர சுவாமி அலசி இருக்காருன்னு நினைக்கிறேன் முழுக்க இல்லன்னு எழுத முடியாது இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை அங்க இருந்து அங்க அந்த இடத்துல என்ன பிரம்மா முன்னாடி சொன்னாரோ நம்ம வந்து நூறு இடத்துல வந்து கூகுள் சர்ச் பண்ணி புக்கை இங்க புரட்டி அங்க புரட்டி பாக்க வேண்டியிருக்கு அவர் அப்படியே எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த திரவியம் கர்மச்ச காலச்சுவபாவோ ஜீவ ஏவச்ச வாசுதேவா பரவ பிரம்மன்னு நச்ச அந்நிய அர்த்தோ அஸ்தி தத்துவத்தகான்னு பதினாலாவது ஸ்லோகம் அஞ்சாவது அத்தியாயத்துல அதை வந்து இங்க கோட் பண்றார் அதுக்கு என்னன்னா புருஷ ஏ வேதம் சர்வம் அப்படின்னு ஸ்ருதி வாக்கியம் அதை திருடீகரணம் பண்ணி இங்க வந்து உங்களுக்கு சொல்றார் கன்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்ட் என்ன சதசத் ஆத்மகம் சத்து அசத் காரிய காரணாத்மகம் எது காரியம் உங்களுக்கு வந்து சத்துங்கிறது உங்களுக்கு வந்து காரணம் சத்து காரியம் அசத்து இது வந்து அசத்காரியவாதி சத்காரியவாதி பல வாதங்கள் இருக்கும் இங்கே இப்போ நமக்கு வந்து வேணுங்கிறது என்னன்னா உங்களுக்கு காரணபூதமாக இருக்கக்கூடிய மிருத்துங்கிறது சத்தியம் அதுல இருந்து வரக்கூடிய பானை பொம்மை இதெல்லாம் வந்து உங்களுக்கு அசத்து அது மாயா ஏன்னா அது உடன் உடையும் அதுக்கு நாச யுக்தமா இருக்கு அந்த நாசம் ஆச்சுன்னா அது போய் தன்னுடைய அதிஷ்டான பூதமான மண்ணாக ஆகிவிடுகிறது எப்படி வந்து ஒரு தங்கத்தோடு இருக்கு அந்த தோடு வந்து காரியம் தங்கம்ங்கிறது உங்களுக்கு காரணம் அந்த தோட்ட அழிச்சோம்னா அது தன்னுடைய காரணபூதமாக இருக்கும் ஸ்வர்ணமாக மாறிடுறது அது மாதிரி சத்து அசத்து இது ரெண்டும் காரியம் காரணம் இந்த காரிய காரண ஆத்மகமாக இருக்கிறது யாருன்னா பகவான் தான் பாவ்யம் அதாவது சிருஜியம் எதெல்லாம் சிருஷ்டி செய்கிறாரோ அது எல்லாமே பகவத சகாஷாத் அன்னிய பித்தக்கு ந பவதி இது அபிஹிதம் இப்ப புரிஞ்சுதாங்கிற மாதிரி கேட்கிறார் அததானே அந்த அஞ்சாவது அத்தியாயத்துல ஆரம்பிக்கிறச்சே அவனுக்கு சொன்னேன் வாசுதேவா பரவ பிரம்மன்னு நஜ அந்யா அர்த்த அஸ்தின்னு சொன்னேனோ இல்லையோ அது இப்ப புரியறதா நான்யத் பகவதா கிஞ்சித் பாவியம் சதசாத்மகம் இப்ப நான் விவரிச்சு சொன்ன உடனே அவனுக்கு புரிஞ்சுடுதோ இல்லையோங்கறத திருடீகரணம் பண்றதுக்காக இங்க வந்து சொல்றேன் ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்றச்சே ஆரம்பிக்கிறத எப்படி ஆரம்பிச்சோமோ அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இட் இஸ் கன்க்ளூடெட் தட் திஸ் வாஸ் தி ஹைபாத்திசிஸ் அண்ட் திஸ் இஸ் ஹவு யூ ஹவ் கன்க்ளூடெட் இட் அப்படின்னு உங்களுக்கு போட மாட்டோமா அந்த மாதிரி இவர் போடுறாருங்க அப்படி அப்படி நமக்கு வந்து சுயதர சுவாமி அதை வந்து என்கேப்சுலேட் பண்ணி சொல்றாரு அந்த பாகவதத்தை அதுதான் அங்க பெருமை இதுதே அபிஹிதம் தாத்த யதா இதம் அனுபிரிச்சசி நானியத் பகவதாக கிஞ்சித் பாவியம் சதசதாத்மகம் त्रिकटौ वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तम् नृसिंहम् अहम् भजे